வணக்கம். என் பேர் டாக்டர் சி அருண்மொழிவர்மன், லேசர் மற்றும் லாப்ரோஸ்கோபி அறுவை சிகிச்சை நிபுணர். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற மூணு விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹெமரோய்டு பைல்ஸ் இல்லைனா மூலம் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ ஹெமரோய்டு அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, இட் இஸ் நத்திங் பட் அ டயலேட்டட் பிளட் வெசல். ஸோ அந்த இன்டர்னல் ஸ்பிங்டன்ற மசில் வந்து சுற்றி உள்ள ஆசன வாயில் அழுத்தம் ஜாஸ்தி கொடுக்கும்போது அங்கே உள்ள ரத்த குழாய்களும் அழுத்தம் அழுத்தி அந்த ரத்த குழாய்கள் விரிவடைஞ்சு பெருசாகும். அதுதான் நம்ம பைல்ஸ்ன்னு சொல்கிறது. இப்போ பைல்ஸ்ன்னு பார்த்தீங்கன்னா 4 degrees இருக்குது. ஸோ 1st degree, 2nd degree, 3rd degree அண்ட் 4th degree. 1st degree பார்த்தீங்கன்னா டென்டேட் லைன் அப்படின்னு ஒரு லைன் சொல்லுவோம். அந்த லைனுக்கு மேலே இருந்தால் 1st degree, அந்த லைனுக்கு அடுத்தடுத்து கீழே இருந்தால் 2nd, 3rd and 4th. இப்போ 1st, 2nd, 3rd இது மூணுமே நம்மளோட ஆசன வாய்க்கு உள் பகுதியில் இருக்கிறதுனால அது உள் மூலம் அப்படின்னு சொல்லுவோம். 4th degree கம்ப்ளீட்டாக ஆசன வாய்க்கு வெளியில் இருக்கிறதுனால அது வெளி மூலம்னு சொல்லுவோம். மெஜாரிட்டி ஆஃப் த பாப்புலேஷன் உள்ளவங்க பார்த்தீங்கன்னா 1st degree ஹெமரோய்டு இஸ் காமன். 1st degree ஹெமரோய்டு வந்து நிறைய பேருக்கு எந்த விதமான தொந்தரவோ எதுவுமே இருக்காது, யாருக்கு வேணாலும் இருக்கிறதுக்கான வாய்ப்புகள் ஜாஸ்தி. பட் யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா 2nd, 3rd and 4th இந்த மூணு தான் தொந்தரவு கொடுக்கக்கூடிய விஷயங்கள். என்ன தொந்தரவு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, மோஷன் போகும்போது எனக்கு சின்னதாக லேசாக ஒரு கட்டி மைதி வெளியில் வருது. ஒன்ஸ் மோஷன் போனதுக்கப்புறம் அந்த கட்டி திரும்ப அதுவாக உள்ளே போயிடுது. இல்லை சில நேரம் பேஷண்ட்ஸ் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த கட்டியை நான் கையை வச்சு கழுவும் போது லேசாக உள்ள அழுத்தினா அது உள்ளே போயிடுதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது 2nd or 3rd degree இருக்கலாம். 4th degree ஹெமரோய்டு அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, அந்த கம்ப்ளீட்டாக அந்த மூலம் உள்ளே இல்லாமல் வெளியில் வந்து நல்ல செவந்து போய் வெளியில் இருக்கும். பேஷண்ட்னால் உட்காரவே முடியாது, பயங்கர வலியும் வேதனையோடு இருப்பாங்க. யூஸ்வலாக 2nd, 3rd and 4th degree ஹெமரோய்டில் ரத்தப்போக்கு நிறையாவே இருக்கும். நான் ஒவ்வொரு வாட்டி மோஷன் போயிட்டு வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு ரத்தம் நிறையா போகுது அப்படின்னு பேஷண்ட்ஸ் கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. ஸோ லேசர் சர்ஜரிக்கும் நார்மல் சர்ஜரிக்கும் என்ன வித்தியாசங்கள் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, லேசர் சர்ஜரி டியூரேஷன் ஆஃப் சர்ஜரி ரொம்ப குறைவு. சர்ஜரி பண்ணும்போது எல்லாருக்கும் பேஷண்ட்ஸ்க்கு இருக்க முக்கியமான பயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, சர்ஜரி பண்ணி எனக்கு ஆப்ரேஷன் பண்ண எனக்கு ரத்தம் நிறையா போகுமா அப்படின்னு. ஸோ லேசர் சர்ஜரியில் ரத்தம் போகிறதுக்கான வாய்ப்புகள் மிகவும் குறைவு. ரெண்டாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, லேசர் சர்ஜரியில் பேஷண்ட்டுக்கு வலி, சர்ஜரி பண்ணும்போதும் சரி பண்ணதுக்கப்புறமும் சரி வலியும் வேதனையும் மிகவும் குறைவாக இருக்கும். இது ஸோ செகண்ட் மூணாவது விஷயம் பார்த்தீங்கன்னா, லேசர் சர்ஜரி இஸ் ஆல் டே கேர் சர்ஜரி. பேஷண்ட் வந்து காலையில் வந்து அட்மிட் ஆகிட்டு ஈவினிங் சர்ஜரி பண்ணிவிட்டு போயிடலாம். ஸோ லேசர் சர்ஜரி இஸ் த பெஸ்ட் ட்ரீட்மெண்ட்.